வெல்கம் டு நிலையோரமா தீபாவளி அப்படின்னாலே ஸ்வீட் தான் இந்த வருஷ தீபாவளிக்கு எப்பவும் போல் அதிரசம் லட்டு ஜாங்கிரி இந்த ஸ்வீட் இல்லாமல் ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரா இந்த ஸ்வீட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் செஞ்ச உடனே அந்த ஸ்வீட் வந்து காலி ஆகிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்வீட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உக்காரா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுலாம் இப்போ நெய் உருகட்டும் நெய் உருகினதும் இதில் வந்து அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு இப்போ வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் மெஷரிங் கப்பில் எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கேன் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் கழுவிக்கோங்க ஏன்னா பாசிப்பருப்பில் லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா கழுவிட்டு தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டிவிட்டு இந்த பாசிப்பருப்பை அந்த குக்கரில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இந்த பாசி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது வாசனை வர்ற அளவுக்கு கருகிடாமல் வாசனை வர்ற அளவுக்கு மிதமான தீளை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு கப் தண்ணி இப்போ வந்து நம்ம அரை கப் எடுத்தோம் அப்படின்னா ஒன்லேருந்து சாரி ஒன்லேருந்து ஒன்றே கால் கப் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க ஒன் கால் கப் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி மிதமான தீளை வச்சு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இது ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே அப்படின்னா அது வந்து அடிபிடிச்சிடும் இப்போது குக்கரை மூடி கரெக்டாக ஒரு விசில் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அடுப்பில் வந்து அந்த பாசிப்பருப்பு வந்துட்டு இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு கப் துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம் அரை கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் வெள்ளம் இதுல வந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கொதி வந்தா போதும் இந்த இது எதுக்கு அப்படின்னா இதுல உள்ள தூசி எல்லாம் வடிகட்டுறதுக்காக தான் பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தா போதும் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம்லாம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்துட்டு இத வந்து ஓரமா வச்சிடலாம் இப்ப ஓரமா வச்சுட்டு நம்ம பாசிப்பருப்பு வெந்திருக்கோம் அந்த பாசிப்பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க தண்ணியெல்லாம் கரெக்டாக வற்றி அந்த பாசிப்பருப்பு பருப்பு வந்திருக்கு பாசிப்பருப்பு ரொம்ப குழையவும் கூடாது ரொம்ப அதாவது வேகாமல் இருக்கவும் கூடாது ஸோ கரெக்டாக வந்திருக்கணும் இதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பு கொஞ்சமாக அந்த கரண்டி வச்சே மஸ்ட்டு வச்சுக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் இல்லாட்டி ஒரு பேன் ஏதாச்சும் அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒன்றரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் உருகினதும் இதில் கால் கப் ரவை கால் கப் ரவை எடுத்துக்கோங்க ரவையை சேர்த்து இந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க ரவை வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு கால் கப் அளவு அரிசி மாவு சேர்க்க போகிறோம் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே மெஷரிங் கப்பில் எடுத்தது கால் கப் அளவு அரிசி மாவு கால் கப் அரிசி மாவு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து வறுத்து விட்டுக்கலாம் அப்புறம் இது கூடவே ஒரு கால் கப் துருவின தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கால் கப் மூணுமே கால் கப் எடுத்துட்டு இப்ப எல்லாமே ஒன்னு சேர நல்லா வதக்கிக்கலாம் நல்ல ஒரு வாசனை வர வதக்கும்போது எல்லாம் ஒன்னு சேர நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு வேக வச்சு மசித்த பாசிப்பருப்பு அதை சேர்த்துடலாம் வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் அப்புறமா இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதாவது கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் கலந்துக்கோங்க கட்டினா அந்த கரண்டி வச்சே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க ம இதே சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்து அடுப்பில் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா சூடான தண்ணி இதை கலந்து விட்டுட்டு அந்த சூடான தண்ணியை நம்ம இது கூட சேர்க்கணும் ஏன்னா பச்சை தண்ணி சே சேர்க்கக்கூடாது சூடான தண்ணி தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு அந்த நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாத மாதிரி அதாவது பெரிய பெரிய சின்ன சின்னது இருந்துச்சுன்னா பரவாயில்ல பெரிய பெரிய கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ சுடு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம இனி வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நம்ம வெள்ளம் வடிச்சு வச்சோம்ல வெள்ளம் கொதி தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் அதை வந்து வடிகட்டி இது கூட சேர்க்க போறோம் இந்த தண்ணியை இப்போ வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு இதுல வந்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்துலயும் படுற மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுங்கிறத விட நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்க்க போறோம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் நான் அன்னைக்கு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அந்த மூணு ஏலக்காவை இதில் சேர்த்துடலாம் ஏலக்காய் சேர்த்து கலந்து கலந்ததுக்கு அப்புறமா ஒரு சிட்டிக்கு உப்பு கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மூணு டீஸ்பூன் நெய் அந்த நெய்யை வந்து இடைவெளி விட்டு விட்டு நம்ம சேர்க்க போகிறோம் மூணு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அந்த நெய்யெல்லாம் உள்ளே உள்ள நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுத்த டீஸ்பூன் அப்படி மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி கிளறி நீங்கள் ஒரு நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரும் சட்டியில் ஒட்டாமல் அந்த அளவுக்கு நான் நல்லா நெய் சேர்த்து கலந்துட்டு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க அவ்வளோந்தான் நம்ம சூப்பரான ட்ரெடிஷ்னலான உக்காரா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் தீபாவளியை இந்த சூப்பரான ஹெல்த்தியான செட்டி நாடு உட்காரோடு கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நெல்ரோமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ